ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான கோதுமை தோசை எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபார் யூ சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க பொதுவாக கோதுமை தோசைனாலே யாருக்கும் அவ்வளவா பிடிக்காது ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் கோதுமை தோசை ரெடி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாகவே எல்லாருக்கும் பிடிக்கும் மறுபடியும் இந்த கோதுமை தோசை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இப்போது நான் நூற்றம்பது கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இதோட நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் குடை மிளகாய குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதோட கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கைட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் மல்லி இலை குடை மிளகாய் வெங்காயம் இதோட எசன்ஸ் எல்லாமே மாவில் நல்லா படுற மாதிரி அழுத்தி பசைஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி மாவு கலக்கி எடுத்துக்கலாம் இப்போது நாம் தோசையாக அதை சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிப்போம் எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நாம் நார்மலாக அரிசி தோசை சுடுற மாதிரி தேய்ச்சி விட முடியாது அதனால் மாவு விடும்போதே எல்லா பக்கமும் நல்லா சுற்றி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுப்போம் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மாவு எல்லாம் மேலே கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நாம் திருப்பி போட்டுப்போம் திருப்பி போட்டு இது வெந்ததும் நாம இதை எடுத்து ப்ளேட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் நம்மளோட அருமையான தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நாம் எல்லா மாவையும் சுட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் கோதுமை தோசை ரெடி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு பிடிக்கும் இந்த கோதுமை தோசைக்கு சைடிஷாக கோகனட் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கோதுமை தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சமையல் ஃபோர் யூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்